அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செய்முறை விளக்கம், எள் சாதம் எள்ளோரை என்று சொல்லப்படும். முதலில் எள் பற்றிய மருத்துவ குணங்களை பார்க்கலாம். எள் மூன்று வகைப்படும், கருப்பு, சிகப்பு, வெள்ளக்கலர். இதில் வைட்டமின் B1, B6, நியாசின், தயமின், போலிக் அமிலம், ரிபோஃப்ளேமின் ஆகிய வைட்டமின்கள் மற்றும் கால்சியம், மக்னீசியம் அபரீத அளவில் உள்ளது. சுவாச மண்டலத்தை பராமரிக்கிறது, எலும்பு அடர்த்தியை பராமரிக்கிறது, எலும்பு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்கிறது, கொழுப்பின் அளவை குறைக்கிறது, இரத்த குழாய்களில் ஆரோக்கியம் பராமரிக்கப்படுகிறது. ஒரு கப் பாலில் உள்ள கால்சியம் சத்தும் ஒரு கப் எள்ளில் உள்ள சத்தும் ஈக்குவல். முக்கியமாக இப்போ எல்லோருமே தவிக்கிற பேசுகிற விஷயம் மூட்டு வலி. யாரப்பாரு சொல்கிறது மூட்டு வலி, மூட்டு தேஞ்சு போச்சு, நீ ரீப்ளேஸ்மெண்ட், இதெல்லாம் பற்றி தான் பேசின்னு இருக்காங்க எல்லாருமே. ஸோ இந்த மூட்டு வலியையும் அதில் உள்ள வீக்கத்தையும் குறைக்கிறது. எள்ளில் உள்ள செம்பு சத்து, கால்சியம் சத்து, மெக்னீசியம் சத்து ஆகியன மூட்டுகளின் ஜவ்வுக்கு தேவையான பலத்தை கொடுக்கிறது. இருதய சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கிறது. மாதவிடாய் பிரச்சனை சிக்கலிலிருந்து விடுபட உதவுகிறது. கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும், எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்யும், புற்றுநோய் வராமல் தடுக்கும். அதே சமயம் எள் அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் அதன் விளைவு அலர்ஜி, செரிமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும், மூச்சு திணறல், நெஞ்சு இறுக்கம் போன்றவற்றையும் ஏற்படுத்தும். அதனால் ஒரு நாளைக்கு 25 கிராம் எள் தான் எடுத்துக்கணும் எல்லாருமே. அப்போ தான் ஒரு மாதிரி பேலன்சிங்காக இருக்கும். உடல் எடை அதிகமாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 25 கிராம் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். எள்ளில் என்னென்னலாம் பண்ணலாம்? எள் ரொம்ப வாசனையாக இருக்கும். எள்ளுருண்டை, எள் பர்பி, எள் பொடி, இனிப்பு, உப்பு, எள் மிளகாய் பொடி, முறுக்கு எல்லாம் பண்ணும்போது எள் நம்ம கண்டிப்பாக சேர்த்துப்போம். இப்போது நாம் பண்ண போகிற ஐட்டம் எள்ளோரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த எள்ளோரை செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். கடுகு 6, காஞ்ச மிளகாய் அது அவரவர் தேவைக்கேற்ப, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், 50 கிராம் எள், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம், வறுத்த வேர்க்கடலை அது கொஞ்சம் இருக்குது எங்கிட்ட, அது போடுறேன். இல்லாட்டா முந்திரி பருப்பு கூட நீங்கள் போடலாம். இப்போது வெள்ளை எள் வாங்கினா கருப்பு உளுந்து வறுத்து போடலாம். கருப்பு உளுந்து வாங்கினா வெள்ளை எள் வறுத்து போடலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் தான். ஸோ எங்கிட்ட வெள்ளை எள், வெள்ளை உளுந்து, இது ரெண்டும் இருக்குது. இதை வச்சு நான் பண்ண போகிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது வாணலி நல்ல சூடாயிடுத்து, எண்ணெயெல்லாம் விடக்கூடாது. இந்த எள்ளை அப்படியே போட்டு நல்லா சத்தம் வரும் அது வரைக்கும் வறுக்கணும். அது பட பட படன்னு பொரியும், அப்போ எடுத்துடணும். நம்ம இது நான் சொன்ன ஐட்டம் எல்லாமே 1 கப் அரிசி, 1 டம்ளர் அரிசிக்கு தேவையான பொடி. சப்போஸ் பொடி கொஞ்சம் மீந்தால் கூட டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, 1 நாள் அதை சாதம் போட்டு கலந்து சாப்பிடலாம். சத்தம் வருது பாருங்கள், பட பட படன்னு அந்த வாசனை வரும் கம்முன்னு, எள் வாசனை. அப்போ நம்ம எடுத்துடணும். இதை நல்லா கலரி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லாட்டா காந்திடும். இப்போ தான் வாசனை வருது. அடுப்பு தழிச்சிடணும், இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு நம்ம வறுக்க போகிற சாமான் எல்லாமே ட்ரையாக தான் வறுக்கணும், எண்ணெய் விட்டு வறுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி எள்ளும் எண்ணெய் பசம் மிகுந்த ஒரு ப்ராடக்ட், அதனால். இப்போ இதை
ஒரு தட்டில் மாற்றி வச்சோம்னா. இப்போ அடுத்து உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், இதுவும் கோல்டன் ப்ரௌன் கலர், அதை பொன்னிறமாக வறுத்துக்கணும், எண்ணெய் விடாமல் வறுக்கணும். லஞ்சுக்கு இந்த எள்ளோரை கொடுத்தனுப்பலாம். அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது இந்த சாதம் கொடுத்தா ஒரு கப் தயிர், தயிரில் பண்ண சாலட் ஏதாவது கூட கொடுத்து விடுங்க. ஏன்னா அந்த வெய்ய காலத்தில் இந்த எள்ளோரை இந்த கலந்த சாதம்லாம் சாப்பிடும்போது நெஞ்சு கறிக்கும். அதனால் ஒரு கப் தயிர் கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடுங்க. வெங்கடாஜலபதி சுவாமி, ஆஞ்சநேயர், இந்த சுவாமிகளுக்கெல்லாம் சனிக்கிழமை எள்ளோரை, சனீஸ்வர பகவான், இந்த சுவாமிகளுக்கெல்லாம் சனிக்கிழமை எள்ளோரை பண்ணி தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. எள்ளு மிளகாப்பொடி, எள்ளு உருண்டை, எள்ளு பர்பி, அப்புறம் முறுக்குலலாம் எள்ளு போடுறோம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள். எள்ளு வந்து ஒரு நல்ல தானியம், உடம்புக்கு ரொம்ப சத்தானது. எள்ளு மிளகாப்பொடி பண்ணி டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. தோசை, இட்லி, அடை எதுக்குமே சூப்பராக இருக்கும். லஞ்சு கூட தோசை மிளகாப்பொடிக்கெல்லாம் இந்த எள்ளு மிளகாப்பொடி போட்டு தோசை இட்லியில் நான் நல்ல நல்லெண்ணெய் போட்டு பூசி அனுப்பிச்சி விட்டால் லஞ்சு எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த அதில் சாப்பிட்ற டயத்துக்கு. ஓகே, இப்போ பொன்னிறமாயிடுத்து, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ரெண்டு தடவை அந்த சூட்டுக்கே கலரலாம். இப்போது இது சூடு ஆறட்டும். சூடு ஆறினோடனே உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு நாம் பொடி பண்ணணும். ரொம்ப நைஸாக பண்ணக்கூடாது, ரொம்ப கரகரன்னு பண்ணக்கூடாது. இது ரெண்டத்துக்கும் இடைப்பட்ட இதில் பண்ணணும். பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக பொடி பண்ணியிருக்கோம். நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப கரகரன்னு இருக்கக்கூடாது. இது ரெண்டத்துக்கும் நடுவில் இருக்கிற கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். பக்கத்தில் சாதம் கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். இப்போது கடுகு திருமாறிட்டு தாளிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது எண்ணெய் விட்டு சூடானவுடனே கடுகு போட்டிருக்கேன். இது வெடிச்சுட்டுருக்கு. இப்போது கருவேப்பிலை தூக்கி போடுங்க. இந்த வேர்க்கடலை லேசாக ஒரு கலர் கலர். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சாதம் தாம்பாளத்தில் கொட்டி ஆற வச்சு இருக்கிறது மேலே இந்த வறுத்ததெல்லாம் போடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், இப்போ இந்த மாதிரி தாளிச்சிட்டோம் இல்லையா, இதில் ஒரு ரெண்டு கரண்டி சாதம் இல்லை ஆற வச்ச சாதத்தை கூட போடலாம். ஏன்னா அந்த எண்ணெய் பசை இது கூட சேரும், ரொம்ப வறட்சியாக இல்லாமல் இருக்கும் சாதம். உதிர் உதிராக, இன்னும் கொஞ்சம் உதிர் உதிராக ஆகும். இப்போ இது மாதிரி
பொடி சரியாக கலரணும். இன்னும் கொஞ்சம் பொடி போடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த சூட்லேயே கலரலாம். கருப்பு எள், கருப்பு உளுந்து அதில் பண்ணும்போது இந்த சாதத்தோட கலர் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். இப்போ நம்ம வெள்ளை எள், வெள்ளை உளுந்து வச்சு பண்ணுறதுனால இந்த கலரில் இருக்குது. ஸோ ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான சூப்பரான எள்ளோரை எள்ளு சாதம் ரெடி. கமகமன் இருக்குது. இதுக்கு தொட்டுக்க வடாம், அப்ளாம், சிப்ஸு, இல்லை ஃப்ரைட் ஐட்டம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிடுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.